எங்கள் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ பிரான்ச் அக்கௌண்ட்ஸில் எப்படி பிரான்ச்சோட ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லாஸ்ட் வீடியோவில் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு கூட்ஸ் வந்து காஸ்ட் ப்ரைஸில் சென்ட் பண்ணால் எப்படி கால்குலேட் பண்ணணும்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் ஹெட் ஆஃபீஸ் பிரான்ச்சுக்கு இன்வாய்ஸ் ப்ரைஸில் கூட்ஸ் சென்ட் பண்ணால் எப்படி வந்து ப்ராஃபிட் கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்வாய்ஸ் ப்ரைஸ் அப்படிங்கிறது என்னென்னா செல்லிங் ப்ரைஸ், அதாவது பிராண்ட் ஹெட் ஆஃபீஸ் வந்து ஒரு ப்ராடக்ட்டை 10 ருபீஸ்க்கு மேனுஃபேக்சர் பண்ணி அதை 15 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. அந்த 15 ருபீஸ் அப்படிங்கிறது செல்லிங் ப்ரைஸ். அதாவது செல்லிங் ப்ரைஸ்னால் என்னென்னா காஸ்ட்டு ப்ளஸ் ப்ராஃபிட்டும் இன்க்ளூட் ஆனது தான். இப்போ வந்து ஃபஸ்ட்டு சென்ட் பாருங்கள், டெல்லி ஹெட் ஆஃபீஸ் சப்ளைஸ் கூட்ஸ் டு இட்ஸ் பிரான்ச் அட் கான்பூர் அட் இன்வாய்ஸ் ப்ரைஸ் விச் இஸ் காஸ்ட் ப்ளஸ் 50%. ஆல் கேஷ் ரிசீவ் பை த பிரான்ச் இஸ் லிமிட்டட் டு டெல்லி அண்ட் ஆல் எக்ஸ்பென்ஸ் ஆர் பெய்ட் பை த ஹெட் ஆஃபீஸ். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ரிலேட்டட் டு கான்பூர் பிரான்ச் ஃபார் தயர் 2018 ப்ரிப்பேர் பிரான்ச் அக்கௌண்ட்ஸ் இன் தி புக்ஸ் ஆஃப் ஹெட் ஆஃபீஸ். அதாவது இங்கே கூட்ஸ் பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ளஸ் 50% வச்சு சேல் பண்ணுறாங்க, அதாவது 150%க்கு சேல் பண்ணுறாங்க. நம்ம யூஸ்வலாக வந்து காஸ்ட், அதாவது காஸ்ட்டுங்கிறது இந்த இடத்துல என்னென்னா 100%. ஸோ காஸ்ட் 100%க்கு வச்சு சேல் பண்ணணும். பட் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட் 50% வச்சு சேல் பண்ணுறாங்க. இப்போ இதுக்கு எப்படி வந்து நம்ம பிரான்ச் அக்கௌண்ட்டோட ப்ராஃபிட் பிரான்ச்சோட ப்ராஃபிட் கால்குலேட் பண்ணலான்னு பார்க்கலாம். ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் ஸ்டாக், ஓப்பனிங் பிரான்ச் டேட்டாஸ், பெட்டி கேஷ் கொடுத்துருக்காங்க, கூட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ், தென் கூட்ஸ் ரிட்டன் டு ஹெட் ஆஃபீஸ், க்ளோசிங் ஸ்டாக், கிரெடிட் சேல்ஸ், கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ், டிஸ்கவுண்ட் அலவுட் டு டேட்டாஸ், பிரான்ச் எக்ஸ்பென்சஸ், கேஷ் சேல்ஸ், க்ளோசிங், பெட்டி கேஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்னா க்ளோசிங் டேட்டாஸ் கொடுக்கல. அப்போ நம்ம பிரான்ச் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பிரான்ச் டேட்டாஸ் லெஜர் அக்கௌண்ட்டில் ஃபர்ஸ்ட் அசெட் அப்படின்னா அசட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் 2 பேலன்ஸ் ப்ராட் டவுன், தென் கிரெடிட் சேல்ஸ் 84,000, 2 சேல்ஸ் 84,000, தென் கேஷ் ரிசீவ் ஃப்ரம் டேட்டாஸ் பை கேஷ் அக்கௌண்ட் 90,000. அடுத்தது டிஸ்கவுண்ட் அலவுட் டு டேட்டாஸ், டேட்டாஸ்க்காக நம்ம என்னென்ன எக்ஸ்பென்சஸ் பண்ணோமோ அதுவும் டேட்டாஸோட லெஜர் அக்கௌண்ட்டில் போடணும், பை டிஸ்கவுண்ட் அலவுட் 2,400. இப்போ பேலன்ஸ் பண்ணிங்கன்னா கிரெடிட் சைட் 3,600 வருது, அதுதான் நம்மளுக்கு க்ளோசிங் டேட்டாஸ். அடுத்தது டெல்லி பிரான்ச் அக்கௌண்ட். டெல்லி பிரான்ச் அக்கௌண்ட்டில் ஃபஸ்ட்டு அசட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ் போடணும். இங்கே ஸ்டாக் டேட்டாஸ் பெட்டி கேஷ் கொடுத்துருக்காங்க, இந்த 3 அசட்டோட ஓப்பனிங் பேலன்ஸ், தி நெக்ஸ்ட் கூட்ஸ் ரிசீட் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ், பிரான்ச் எக்ஸ்பென்சஸ். கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா கேஷ் சேல்ஸ், கேஷ் ரிசீட் ஃப்ரம் டேட்டாஸ், தென் கூட்ஸ் ரிட்டன் டு ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க. ரிசீவ் பண்ணோம்னா டெபிட் சைட் போகிறோம், அப்புறம் ரிட்டன் வந்து அதுக்கு ஆப்போசிட் சைட் கிரெடிட் சைட் வரும். நெக்ஸ்ட் க்ளோசிங் அசட் அக்கௌண்ட் அசட் பேலன்ஸ் போடுறதுக்கு முன்னாடி ஸ்டாக் ரிசர்வ் வந்து கிரியேட் பண்ணணும். இந்த ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க வந்து காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் வந்து 50% வச்சு சேல் பண்ணியிருக்கோம், அதனால இங்கே வந்து 50% அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸஸாக இருக்குது. ஏன்னா நம்ம காஸ்ட் ப்ரைஸில் தான் வேல்யூ பண்ணணும். இங்கே நம்ம என்ன பண்ணிட்டோம்னா காஸ்ட் பிளஸ் ப்ராஃபிட் வச்சு வேல்யூ பண்ணியிருக்கோம், அதாவது 150%க்கு வேல்யூ பண்ணியிருக்கோம். ஸோ அந்த 150%ல அந்த 50% அப்படிங்கிறது நம்மளுக்கு எக்ஸஸ் அமௌண்ட்டு, அந்த 50% மட்டும் நம்ம ஸ்டாக் ரிசர்வ் அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டாக் ரிசர்வ் அப்படிங்கிறது நம்ம எந்த சைட் போடணும்னா இப்போ ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைட் போட்டிருக்கோம் அப்படின்னா இந்த 60,000 அப்படிங்கிறது 150%க்கு, அந்த 50% தான் நம்ம எக்ஸஸாக நம்ம வச்சு வேல்யூ பண்ணியிருக்கோம் பார்த்தோம். அந்த எக்ஸஸை மட்டும் நம்ம கேன்சல் பண்ணணும். அப்போ கேன்சல் பண்ணணும்னா இப்போ டெபிட்ல இருக்கிற ஒரு ஐட்டமாக கேன்சல் பண்ணணும்னா அதை நம்ம கிரெடிட் பண்ணோம்னா கேன்சல் ஆயிரும். அப்போ அதே மாதிரி டெபிட்ல நம்ம 150%க்கு வேல்யூ பண்ண ஸ்டாக்கை கிரெடிட்ல வந்து 50% மட்டும் நம்ம போட்டோம்னா அது நம்மளுக்கு வந்து கேன்சல் ஆயிரும். ஸோ அதுக்காக இப்போ டெபிட் சைட் போடுற ஸ்டாக் ரிலேட்டடான ஐட்டம்ஸ்க்கு கிரெடிட் சைட் ஸ்டாக் ரிசர்வ் கிரியேட் பண்ணணும். கிரெடிட் சைட் போடுறது டெபிட் சைட் போடணும், அதாவது ஆப்போசிட் சைட்ஸ்ல நம்ம போடணும். ஃபர்ஸ்ட் பை ஸ்டாக் ரிசர்வ் அக்கவுண்ட், ஓபனிங் ஸ்டாக். ஓபனிங் ஸ்டாக் எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னா 60,000 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலா இந்த 60,000 அப்படிங்கிறது என்னன்னா 150%க்கு இங்க நம்ம எவ்வளவு எக்ஸஸா வச்சிருக்கோம் அப்படின்னா 50% தான் எக்ஸஸா வேல்யூ பண்ணிருக்கோம். அப்ப இன்டு 50% எவ்வளவு அப்படின்னு போட்டீங்கன்னா 20,000 வரும். அப்ப என்னன்னா அந்த ஸ்டாக்கோட ஆக்சுவல் வேல்யூ 40,000 தான், நம்ம எவ்வளவு வேல்யூ பண்ணிருக்கோம்னா 60,000 அர்த்தம். சோ அந்த எக்ஸஸ் 20,000 மட்டும் நம்ம கிரெடிட் பண்றோம். அடுத்தது அதே மாதிரி நெக்ஸ்ட் கூட்ஸ், கூட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது கூட்ஸ் ரிலேட்டடாக என்னென்ன இருக்கோ அது எல்லாத்துக்குமே நம்ம கிரியேட் பண்ணணும். அப்போ கூட்ஸ் ரிசீவ் ஃப்ரம் ஹெட் ஆஃபீஸ் 1,86,000, இதுக்கும் கால்குலேட் பண்ணீங்க அப்படின்னா 50% 62,000 வரும். அடுத்தது கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா க்ளோசிங் ஸ்டாக்கு கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸும் இருக்கு. இந்த ரெண்டுக்கும் கால்குலேட் பண்ணோம் அப்படின்னா க்ளோசிங் ஸ்டாக்குக்கு வந்து ரிசர்வ் வந்து 18,000 வருது, கூட்ஸ் ரிட்டர்ன் டு ஹெட் ஆஃபீஸ்க்கு 1,000 வருது. ஸோ இதை போட்டதுக்கப்புறம் நீங்கள் கிரெடிட் சைடு வந்து க்ளோசிங் ஸ்டாக்கோட வேல்யூஸ் போட்டு பேலன்ஸிங் ஃபிகர் கண்டுபிடிச்சிங்கன்னா 32,200 டெபிட் சைடு வருது. ஸோ இந்த பேலன்ஸிங் ஃபிகர் தான் நம்மளுக்கு ப்ராஃபிட், இதை வந்து நம்ம ஜென்ரல் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். ஸோ இதில் ஸ்டாக் ரிசர்வ் மட்டும்தான் நம்ம அடிஷ்னலாக கால்குலேட் பண்ணியிருக்கோம்.
So thank you for watching the video. In the video, if you like it, please share it with your friends. Thank you.